இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு அது. ஃபைனலாக வந்தாச்சு இங்கே. டு பி ஹானஸ், நான் வர்ற மொதல் கிரிக்கெட் ஸ்டேடியமே இதுதான். நம்ம சென்னையில் இருக்க சேப்பா கூட நான் போய் பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட்டு கிரிக்கெட் கிரவுண்டு எக்ஸ்பீரியன்ஸே வந்து இவ்வளோ இந்தியாவிலேயே இருக்க பெஸ்ட்டு ஸ்டேடியமுக்கு வர்றதுன்றது வந்து இன்னுமே ஒரு ஹாப்பியான விஷயம். தரமாக இருக்கு. But if you close your eyes. அந்த ஸ்டேடியமோட மெயின் என்ட்ரன்ஸு. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா என் டிக்கெட்டு. அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இவங்க தான் நம்ம கூட வந்திருக்காங்க 4 பேர். ஓஹோஹோ, அப்படியே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். மாஸ்க் வந்து கம்பல்சரி, அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸாக தான் இருக்குது. ஃபுல் டிபெட் மக்கள் அங்கே இருக்கிற டாப்பில் இருக்க எல்லாருமே வந்து ஓவர் ப்ரிகாஷனாக தான் இருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஸ்டேடியம் பாருங்கள், அப்படி எவ்வளோ கிட்ட வந்துட்டோம். இங்கே போட்டிருக்காங்க டு விசிட் ஸ்டாண்ட். இங்கேயும் சின்ன ஒரு ப்ராக்டிஸ் நெட் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்குது இங்கே. ஓ மை காட், அங்கே பாருங்கள் பெயிண்டிங் ஒன்று வச்சுருக்காங்க அந்த பொண்ணு கைத்துக்கு இன்னிக்கல அங்கே. வாவ். ஸோ வெளியே வந்து அப்படியே உள்ளே இருக்க ஸ்டேடியம் மாதிரியே சின்ன பெயிண்டிங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ்லாம் விளையாடுற மாதிரி நம்ம தோனி ஓடிக்கிட்டுருக்காருங்க. நீங்கள் வந்த இடத்துக்கு போவோம். ஃபஸ்ட் நமக்கு உள்ளே தான் மெயினு. நீங்கள் இருக்க பாருங்கள் வே டு விசிட்டர்ஸ். கேட் நம்பர் 6. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படின்றது. ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்துருப்பேன் நான். இதுதான் இந்த கிரவுண்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிரவுண்டு. பரவாயில்ல, அதுவும் என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா தான் அப்படி இருக்குது. இவ்வளோ சூப்பரான கிரவுண்டுக்கு 30 ரூபா தான், பரவாயில்ல. ஒருத்து அப்படி எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. இதுதான் அந்த தரமான கிரவுண்டு. நமக்கு இந்த ஸ்டாண்டு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அங்கிட்டு இருந்து எடுப்போம். நாங்கள் அந்த கம்பி அடிக்கிறது பின்னாடி தெரியறதெல்லாம் வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸு. வாவ் மேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஜஸ்ட் லைக் பெயிண்டிங். இதை பாருங்கள், ஜஸ்ட் நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது, தரமாக இருக்குது. எதுவும் மேட்சுக்காண்டி ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிச்சர் ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நிறையா லோக்கல் மேட்ச்லாம் நடக்கும். ஸோ இந்த கிரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு மேட்சே கிட்ட 2013 தான் நடந்திருக்கு. இது ரொம்பவே வந்து புது கிரவுண்டு தான். ஜஸ்ட் என்ன ஒரு 10 வருஷம் கூட ஆளை. ஆனால் இங்கே வந்து நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு வந்து இந்த கிரவுண்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே லாஸ்ட் ரோட உட்காந்து சில் பண்ணிகிட்டு இருக்கோம். அல்ட்டியான வியூ. ஒரு வழியாக அந்த ஸ்டேடியமை செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தாச்சு. ஒன்லி இந்த ஸ்டாண்ட் மட்டும்தான் அலௌடு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. உண்மையிலே அல்ட்டியாக இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட்டு ஏன்னா அங்கே மேலே தான் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. கீழேலாம் வந்து இன்னும் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஒன் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மேலே தெரியுற மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்க்கவே அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அந்த கிரவுண்டில் உட்காந்து அப்படியே அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கிளம்புற டைமு, இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்து தான் உண்மையிலே, சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. Don't worry, be happy.